நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா நமகம. இப்ப கன்னிராசிக்காரங்கள் துரதிருஷ்டத்தை விலக்கி முன்னேற்றத்துக்கு செல்லக்கூடிய வழிகளை பலர் சொல்ல போறேன். கன்னிராசிக்காரங்க பெண் குழந்தை பிறந்தா அவங்களுக்கு மூக்குத்தி போட்டுடணும். இப்ப கண்ணீர் இப்போ பெண் குழந்தை வந்து கன்னிராசியில ஒரு குழந்தை இருக்கு நம்ம வீட்டுல, பெண் குழந்தையா இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு மூக்குத்தி போடுவது அந்த குழந்தைக்கு வாழ்வில் முன்னேற்றங்களை தரக்கூடியது. மொட்டை மாடிக்கு மேல வீட்டின் மேற்கூரை மழை நீர் வந்து பாத்திரத்துல விழும்படி அமைக்கணும். மழைநீர் வந்து பாத்திரத்திலேயே தொட்டிலே விழும்படி அமைக்கணும். இந்த வழிபாட்டு தலம், அதாவது ஒரு வீட்டில் நம்ம ஒரு முஸ்லீமாக இருக்கிறீங்க, கிறிஸ்தவராக இருக்கீங்க, இந்துவாக இருக்கீங்க, சாமி கும்பிட்ற இடத்த பூஜை ரூமை அடிக்கடி மாற்றக்கூடாது. ஒரே இடத்துல தான் பூஜை ரூம் ஃபிக்ஸடாக வைக்கணும். புது ஆடைகள் நீங்கள் உடுத்தும் போது கங்கா ஜலம் தீர்த்தாகர்ஷன மந்திரம் ஜெய்பிக்கப்பட்ட தண்ணீரை ஆடையில் தெளித்து அந்த ஆடைகளை தான் நீங்கள் உடுக்கணும். புது ஆடைகளை சிலவங்க வந்து தண்ணியில் போட்டு நினச்சி திரும்பி அதை காய வச்சு அயன் பண்ணி திரும்பி தச்சு அப்புறம் உடுப்பாங்க. கன்னிராசிக்காரங்க அப்படி உடுக்கிறத உங்களுக்கு முன்னேற்றி தரும். இல்லைன்னா இந்த கங்கா ஜலம் வச்சுருந்தோம்னா இல்லை புனித தீர்த்தத்தில் உள்ள தலம், கன்னியாகுமரி தீர்த்தம், பாவனாச தீர்த்தம், திருச்செந்தூர் தீர்த்தம், கொடுமுடி தீர்த்தம் அப்படி இருந்தால் அதை தெளித்து கூட வைக்கலாம். சனி சாந்தி பண்ணிக்கணும், சனிக்கிரகத்துக்கு சாந்தி. அது நம்ம திருநள்ளாறு குச்சனூர் போன்ற இடங்களில் சனிக்கிரகத்துக்கு சாந்தி பண்ணணும். இந்த ட்ரிங்கிங் பண்ணவே கூடாது, தண்ணி அடிக்கிறது கூடவே கூடாது. தண்ணியை வந்து தேவையில்லை, எப்போவாவது அடிக்கிற மாதிரி இருந்தால் பண்ணலாம். அடிக்கடி தண்ணி அடிக்கிறது உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. புதன்கிழமை அகல் விளக்கு, மண் மூடி இருக்கிற மாதிரி அகல் விளக்கு, அகல் விளக்கை வந்து அதாவது அகல் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா சில இந்த தாம்பிராணி இது போடுற மாதிரி இருக்கும். இப்போ அகல் விளக்கை வந்து ஓடும் நீர் இல்லாட்ட கடலில் விடுறது சிறப்பு. எல்லா புதன்களையுமே விடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா புதன்களையுமே விட வேணாம். நமக்கு ஏதோ ஒரு புதன்கிழமை விடுங்க, நமக்கு துரதிஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை விடலாம், இல்லாட்ட 6 மாதத்துக்கு ஒரு தடவை விடலாம். புதன்கிழமை விரதம் இருப்பது முன்னேற்றத்தை கொடுக்கும். யாரை திட்டக்கூடாது. பச்சை நிற கர்ச்சிப்பு எப்போவுமே யூஸ் பண்ணுறது யோகத்தை தரும். புதன்கிழமை விரதம் இருக்கணும், பச்சை நிற கர்ச்சிப்பு வந்து யூஸ் பண்ணுறது யோகத்தை தரும். யாரையும் திட்டக்கூடாது. புதன்கிழமை விரதம் இருக்கும்போது யாரையும் திட்டக்கூடாது. கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர் இறந்தவங்களுக்கு புதன்கிழமை வச்சு கும்பிடணும். கன்னி ராசிக்கு கன்னி இருப்பாங்க வீட்டில். கன்னி அப்படின்னு முன்னால் இறந்தவங்க நைட்டு நடமாடுற சத்தங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். வீட்டில் யாரோ இருக்காங்க, கன்னி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா புதன்கிழமை நீங்கள் பால் வச்சு கும்பிட்டு அந்த கன்னியை கும்பிடுறது உங்களுக்கு வாழ்வில் முன்னேற்றங்களை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்னி ராசிக்கு பெண் குழந்தைலாம் மூக்குத்தி போடணும். மொட்டை மாடி வீட்டின் மேற்கூரையில் மழைநீர் பாத்திரத்தில் விழும்படி அமைக்கணும். பூஜை அறைகளை மாற்றக்கூடாது. கங்காஜலம் ஜபிக்கப்பட்ட தண்ணீரை ஆடைகள் மேலே தெளித்து அதுக்கப்புறம் அந்த ஆடைகளை உடுக்கணும். சனிக்கிழமை சாந்தி பண்ணணும். இந்த டாஸ்மார்க் கடைகள் பக்கம் போகக்கூடாது. புதன்கிழமை அகல் விளக்கு வந்து மண்ணில் செய்யப்பட்ட அகல் விளக்கு ஓடும் நீர் அல்லது கடலில் விடுறது சிறப்பை தரும். அகல் விளக்கில் தீம ஏற்றி தான் விடணும். புதன்கிழமை விரதம் இருக்கிறது சிறப்பை தரும். யாரையும் திட்டக்கூடாது அந்த விரதம் இருக்கும்போது. பச்சை நிற கர்ச்சி கூட யூஸ் பண்ணுறது யோகத்தை தரும். இப்போ கன்னிராசியில் வந்து பார்த்தோம்னா சித்திரை அஸ்தம் உத்திரம் 3 நட்சத்திரம் இருக்குது. உத்திரம் ஐயப்பனுடைய நட்சத்திரம், சித்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாயுடைய நட்சத்திரம், அஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ சந்திரன் செவ்வாய் சூரியன் 3 இருக்குது. இவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது ராகு தசை வந்து கல்யாணங்களை தடை பண்ணும். உத்திரத்துக்கு அஸ்தத்துக்கு சித்திரைக்கு அப்போ ராகு தசையில் திருமணம் பண்ணாலும் அவங்க இந்த வாலிப வயதில் உள்ளவங்க, இப்போ திருமண வயதில் உள்ளவங்க இதை நான் சொல்லக்கூடிய இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் திருமண தடை வராமல் தடுக்கலாம், முன்னேற்றங்களை கொண்டு வரும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு முன்னேற்றம் இருக்குது, இல்லை எனக்கு முன்னேறவே இல்லை அப்படின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம். என்னுடைய தொலைத்தொடர்பு நம்பர் அங்கே இருக்கும், ஃபோன் நம்பரில் நீங்கள் கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.